ரியல்மி பார்த்தீங்கன்னா நேத்து ரெண்டு அற்புதமான ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல நினைச்சிங்களா? அது அற்புதமான ஃபோன்ல இல்லை, அது ஒரு மொக்க ஃபோன். அது என்ன ஃபோன் பார்த்தீங்கன்னா ரியல்மி 11 5G, இன்னொன்று வந்து ரியல்மி 11X 5G. இதில் இந்த ரியல்மி 11X 5G கூட ஏதோ கொஞ்சம் ஓகேன்னு சொல்லலாம், ஆனால் இந்த ரியல்மி 11 5G வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வேஸ்ட். எதுக்கு இந்த ஃபோனை லான்ச் பண்ணியிருக்கான்னு எனக்கே தெரியல. ரியல்மியோட லான்ச் வேணும் மட்டும் பார்த்தீங்கன்னா 100 தடவை கை தட்டுறாங்க, எதுக்குன்னே தெரியல. இந்த மொக்க ஃபோனுக்கு போய் அவ்வளோ தடவை கை தட்டுறாங்களா, இல்லை அவங்களே கை தட்டுற ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி ப்ளே பண்ணுறாங்களா? விஷயம் தெரிஞ்சவனும் இந்த ஃபோனுக்கு வந்து கை தட்ட மாட்டான், அனையுமே ரெக்கார்ட் தான் பண்ணியிருப்பாங்க. சரி வாங்க வீடியோ கூட போகலாம். இந்த மாதிரி டெய்லி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பக்கம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த அற்புதமான ஃபோனோட டிஸ்பிளே பார்க்கலாம். இந்த அற்புதமான ஃபோனோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா 6.72 இன்ச் ஃபுல் எஸ்டி பிளஸ் ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது ரெஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 120Hz கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 618 nits கொடுத்துருக்காங்க. மற்ற காம்பிடிட்டர்ஸ்ல பார்த்தீங்கன்னா வெறும் ஆம்லெட் டிஸ்பிளே லான்ச் பண்ணும்போது இவங்க மட்டும் அற்புதமான ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை என்னன்னு தான் சொல்றது, இதுக்கும் லான்ச் ஈவெண்ட்ல பெரிய கைத்தட்டல், என்னால் அதைதான் தாங்கவே முடியல. இதே பிரைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஆம்லெட் டிஸ்பிளே எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுக்குறாங்க. இவங்க வந்து அற்புதமான ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் ஓகே 120Hz, அது கூட கொடுக்கலன்னா இந்த ஃபோனை எவனும் வாங்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசர், இந்த ஃபோன்ல என்ன ப்ராசர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 6100+ ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசர்ல மட்டும்தான் ப்ளஸ் இருக்கு, ஆனா இந்த ப்ராசர் வந்து சுத்தம் மைனஸ் தான். சரி இந்த ப்ராசர் கம்பேர் பண்ணி பார்க்கலாம், மற்ற ப்ராசர் கூட கம்பேர் பண்ணி பார்த்தா இது டைமண்ட் சிட்டி 810 அளவு கூட பெர்ஃபார்ம் பண்ணல. டைமண்ட் சிட்டி 810ல வந்து பார்த்தீங்கன்னா 15,000 செக்மெண்ட்ல வந்த ப்ராசர், அது கூட இதனால கம்பேர் பண்ண முடியல. ஆனா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 19,000 வச்சிருக்காங்க. இதுக்கும் லான்ச் ஈவெண்ட்ல பெரிய கைத்தட்டல். இதுல பேர் வேற மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 6100+. அப்படி ஒரு ப்ளஸ் போட்டாதான் மக்கள் வாங்குவாங்கன்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. என்னத்த சொல்ல இந்த ப்ராசர், இப்பெல்லாம் 20,000 பட்ஜெட்ல ஸ்னாப் டிராகன் 695 காலம் முடிஞ்சு டைமண்ட் சிட்டி 8050 ப்ராசருக்கே போயிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க வந்து 6100+ ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு 20,000 பட்ஜெட்ல கேமிங்க்னு இந்த போனை வந்து செலக்ட் பண்ணாதீங்க. கேமிங் வந்து இன்னும் நல்ல ஆப்ஷன்ல இருக்கு, ப்ராசர் பார்த்தீங்கன்னா டிசப்பாயின்மெண்டாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னா டியூல் கேமரா செட்டப்பில் கேமரா கொடுத்துருக்காங்க. 108MP மெயின் கேமரா, 2MP டெப்த்து, அதிலேயும் வைட் ஆங்கிள் கேமரா என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. இவங்க என்ன கேமராவில் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கன்னா என்னமோ 3X zoom 2X zoom சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்ன ஃபோட்டோ எடுக்கும்போது எல்லாமே இந்த மாதிரி ஜூம் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம், நம்ம நார்மலாக தான் ஃபோட்டோ எடுக்க போகிறோம், இதெல்லாம் ஒரு மெயின் ஆப்ஷன். அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமராவே முழுங்கிட்டாங்க. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 16MP கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மலாக இருக்கும். டிஸ்பிளேவும் ஓகே இருக்கு, ப்ராசரும் ஓகே இருக்கு. அட்லீஸ்ட் கேமராலையாவது இவங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா அப்புறம் ஓஎஸ் சப்போர்ட் கொடுத்துருந்தா கூட ஏதோ ஓகேன்னு சொல்லியிருக்கலாம், அதுவும் இவங்களுக்கு கொடுக்கல. அதுக்கும் லான்ச் ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கை தட்டுறாங்க. என்னத்தை சொல்ல, இந்த கேமரா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஒரு 15,000 பட்ஜெட் இருக்கிற ஃபோன் கேமரா எப்படி இருக்குமோ அந்த ரேஞ்சுக்கு தான் இந்த 19,000 ஃபோனும் இருக்கும். கேமராவை பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி, இதோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜர் வந்து 67W சார்ஜர். லான்ச் ஈவெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஃபோனில் 33W தான் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து 67W கொடுத்துருக்கோம், ஸோ ராக்கெட் அளவுக்கு வேகமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் டைலாக் கொடுத்துருந்தாங்க. 33W சார்ஜரே வேஸ்ட்னே சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்கு இவங்க ரியல்மி 11X 5G வந்து பார்த்தீங்கன்னா 33W சார்ஜர் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கை தட்டுறாங்க. 20,000 பட்ஜெட்னு போனாலே எல்லாம் 33W மேலே இருக்க சார்ஜர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது இவங்க என்னமோ உலக சாதனை பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் 67W சார்ஜர் கொடுத்துருக்கோம், 67W சார்ஜர் கொடுத்துருக்கோம். டிஸ்பிளே மொக்க, ப்ராசர் அதுவும் மொக்க, கேமரா அதுவும் மொக்க, பேட்டரி அது ஓகே ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு. இது எல்லாமே சேர்த்து இந்த போன்ல 8GB RAM 128GB மாடல் பாத்தீங்கன்னா 19,000 செல் பண்றாங்க. சோ நீங்க சொல்லுங்க, 19,000 இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இல்லனாலும் வாங்குவீங்களா? கேமரால ஓஎஸ் இல்லனாலும் வாங்குவீங்களா? அல்ட்ரா வைட் ஆங்கிள் இல்லனாலும் வாங்குவீங்களா? கேமரா டிஸ்பிளே இல்லனா வாங்குவீங்களா? நீங்களே சொல்லுங்க. அப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.